தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த வணிகவியல் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இல்லாமல் முக்கியமாக ப்ளஸ் டூ இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அந்த எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் எந்தெந்த டிகிரி எடுத்து படிக்க முடியும் அதற்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ முடித்த குறிப்பாக வணிகவியல் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக என்ஜினியரிங் படித்தால் அவர்கள் படித்த துறையில் மட்டுமே அவர்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கிறது தமிழகத்தில் ஆண்டுதோறும் பல லட்சத்துக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் படித்து முடித்து வெளியே வருகின்றார்கள் இவர்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெறுவர்களுக்கு மட்டுமே நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு மிக மிக பெரிய நிறுவனங்களில் அவர்களுக்கு கிடைக்கிறதாக தெரிகிறது மற்றவர்கள் வேலைக்காக போராட வேண்டிய சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது ஆனால் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளை பொறுத்தவரை அவர்கள் படிக்கும் துறைக்கு மட்டுமல்லாமல் எந்த துறையிலுமே அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பானது ஏற்படும் அந்த வகையில் பன்னிரெண்டாம் வகுப்பில் வணிக விலை பாடமாக படித்தவர்கள் அடுத்த கட்டமாக டிகிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இன்டர்நேஷனல் கோர்சஸ் என மூன்று விதமான படிப்பு முறைகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த வகையான படிப்புகள் குறித்து முழுமையாக தற்போது நாம் பார்க்கலாம் டிகிரியை எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோமானால் பிகாம் பிபிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் எல்எல்பி உள்ளிட்ட பல்வேறு வகையான படிப்புகள் தற்போது உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக தற்போது பார்க்கலாம் பிகாம் படிக்க என்ன தகுதிகள் தேவை என்று பார்த்தோமானால் மூன்று ஆண்டுகள் படிப்பான இதை பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இதை படிக்க முடியும் இந்த படிப்பு வணிகவியலில் ஒரு ஆழமான அறிவையானது புகட்டும் இந்த வகையான படிப்பை கல்லூரியில் சென்று படிக்கலாம் அல்லது வீட்டிலிருந்தே தொலைதூர கல்வி மூலம் படிக்கவும் முடியும் இதனுடைய வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் பிகாம் முடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் வேலை வாய்ப்பை பெற முடியும் இதன் மூலம் எம்காம் படிக்க தகுதி பெறுவதோடு வங்கி வணிக வளாகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் பணிபுரிய வாய்ப்பும் கிடைக்கும் இவர்களுக்கு ஆரம்ப கட்ட ஊதியமாக இருபத்தைந்தாயிரம் முதல் பெற முடியும் அடுத்ததாக பிபிஏ படிக்க என்ன தகுதிகள் தேவை என்று பார்ப்போம் மூன்று ஆண்டு படிப்பான இதை படிக்க பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுத்தல் அவசியம் இதை வெற்றிகரமாக முடிக்கும் பட்சத்தில் அவர்கள் இரண்டிலிருந்து மூன்று லட்சம் வரை ஊதியமாக பெற முடியும் ஆண்டுக்கு மேலும் அடுத்த கட்டமாக எம்பிஏ எனும் உயர்கல்வியை இவர்களால் கற்கவும் முடியும் இது நாம் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவை பொறுத்து ஒரு ஆண்டிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பயிற்றுவிக்கப்படுகிறது இதை படித்து முடிப்பதன் மூலம் சொந்த தொழில் தொடங்குவதோடு பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் பணியாற்ற வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு குறைந்தபட்சமாக இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை ஊதியமாக பெற முடியும் ஆண்டுக்கு மேலும் இதை கொண்டு முக்கியமாக சிவில் சர்வீஸ் தேர்வுகளும் அவர்களால் எழுதவும் முடியும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பிஏ எக்கனாமிக்ஸ் இதை படிக்க என்ன தகுதிகள் தேவை பிஏ எக்கனாமிக்ஸ் என்பது பேச்சு வழக்கில் பார்த்தால் மிக சாதாரணமாக படிப்பாக தெரிந்தாலும் நாட்டின் பொருளா பொருளாதாரத்தையே அலசி ஆராயும் ஒரு படிப்பாக இருக்கிறது இதை முடிக்கும் பட்சத்தில் எம்காம் எம்பிஏ போன்ற மேற்படிப்புகளை படிக்க இவர்களுக்கு வழி செய்கிறது முக்கியமாக சிவில் சர்வீஸ் தேர்வுகளையும் இவர்களால் எழுத முடியும் இவர்களுக்கு ஆண்டு ஊதியமாக இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரை இவர்களால் பெற முடியும் அடுத்ததாக எல்எல்பி படிக்க என்ன தகுதிகள் தேவை என்று பார்ப்போம் இதை படிக்கவும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கட்டாயம் தேர்ச்சி பெற்று பெற்றிருத்தல் அவசியம் மேலும் மூன்று ஆண்டு படிப்பான இதை முடிக்கும் பட்சத்தில் ஐந்து முதல் ஆறு லட்சம் வரை இவர்களுக்கு ஆண்டுக்கு ஊதியமாக பெற முடியும் லீகல் அட்வைசர் வழக்கறிஞர் போன்ற பணிகளோடு பல்வேறு முன்னணி வணிக நிறுவனங்களிலும் இவர்கள் பணியாற்றவும் முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை பற்றி பார்க்கலாம் வணிகவியலை படித்த மாணவர்களுக்கென சில சிறப்பு படிப்புகள் உள்ளன அவை சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இதை பயில பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் மிகவும் அவசியம் முதலில் சிஏ என்ற படிப்பை பார்ப்போம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த சிஏ படிப்பானது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் பட்சத்தில் நேரடியாக சிஏவின் ஃபஸ்ட் லெவல் என்று சொல்கின்ற படிப்பில் நிலை ஒன்றில் நுழைந்து அவர்களால் படிக்க முடியும் அதே அவர்கள் டிகிரி முடித்திருந்தால் நேரடியாக இரண்டாம் நிலையில் அதாவது செகண்ட் லெவல் என்ட்ரியில் அவள் அவர்கள் நுழையலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் நான்கு நான்கரை ஆண்டு இதை படிக்க வேண்டும் டிகிரி முடித்தவர்கள் மூன்றரை ஆண்டு படிக்க வேண்டும் இதை முடிக்கும் பட்சத்தில் ஊதியமாக எட்டிலிருந்து இருபத்தைந்து லட்சம் வரை அவர்களால் பெற முடியும் இவர்களுடைய வேலைவாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதாவது சிஏ பட்டதாரிகளுக்கு சென்ற இடமெல்லாம் சிவப்பு கம்பள வரவேற்பு தான் என்று சொல்ல வேண்டும் அரசு நிறுவனங்கள் தொழில் சார்ந்த தொழில் தொழில் வங்கிகள் வங்கிகள் வணிக நிறுவனங்கள் என எதில் வேண்டுமானால் அவர்களால் பணியாற்றவும் முடியும் அடுத்ததை ப்ரொஃபஷனில் நாம் பார்க்க போகிறது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி சிஎம்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த படிப்பு இதை படிக்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் டிகிரி முடித்தவர்களுக்கும் இதில் சேர்ந்து பயில முடியும் மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகால அளவை கொண்ட இந்த படிப்பை முடிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஐந்து லட்சத்திலிருந்து ஊதியமாக அவர்களால் பெற முடியும் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் என்று சொல் சொல்லலாம் இவர்களுடைய வேலைவாய்ப்பு பிளான்ஸ் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனலைசிஸ்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் காஸ்ட் கண்ட்ரோலர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு காத்திருக்கிறது இறுதியாக சிஎஸ் எனப்படுகின்ற கம்பெனி செக்ரட்டரி என்ற படிப்பை முடிக்க இதற்கும் பன்னிராண்டாம் வகுப்பு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் டிகிரி முடித்தவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் இதற்கு சில விதிமுறைகள் உண்டு இதற்கான கால அளவு மூன்று ஆண்டுகள் சில பயிற்சி முறைகள் உண்டு இதை முடிக்கும் பட்சத்தில் நான்கிலிருந்து ஐந்து லட்சம் வரை ஊதியமாக பெற முடியும் இவர்களுடைய வேலைவாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் இன்னோஸ் லீகல் எக்ஸ்போர்ட் பெரிய பெரிய நிறுவனங்களில் போர்ட் ஆஃப் தி டைரக்டர்களுக்கு சீப் அட்வைசராக பணியாற்றவும் முடியும் கார்பரேட் பிளானர் ஸ்ட்ராட்டர்ஜிக் பிளானர் போன்ற பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு காத்திருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அதாவது இந்த ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அப்புறம் குறிப்பாக வணிகவயில் மாணவர்கள் அவர்கள் படிக்க வேண்டிய இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் படிப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் சிஎஃப்ஏ ஏசிசிஏ சிபிஏ சிஎம்ஏ அதாவது யூஎஸ்ல படிக்கிற படிப்பு மேலும் சிஐஏ போன்ற பல்வேறு வகையான படிப்புகள் உள்ளன இவைகளை ப்ளஸ் டூ முடித்ததும் அல்லது டிகிரி முடித்ததும் கூட விண்ணப்பிக்க முடியும் வெளிநாடுகள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்ற இந்த வகையான படிப்புகள் உதவி புரிகின்றன இவற்றை பற்றி விரிவான ஒரு வீடியோ பிறகு அப்லோட் செய்யப்படும் இந்த வீடியோவை தவறாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் பயனடைந்தவாறு அவர்களும் பயனடைய அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்று நினைத்தால் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்